திமரம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் இங்கு பார்ப்போம். அகத்தி என்று தமிழில் அழைக்கப்படும் இம்மரம் ஆசியாவை தாயகமாக கொண்டது. உடலின் உட்புற உஷ்ணத்தை தணிப்பதால் அகம் பிளஸ் டி சமன் அகத்தி என்று அழைக்கப்பட்டதாக தமிழறிஞர்கள் கூறுகின்றனர். பலதரப்பட்ட மண்வகைகளிலும் வறட்சியை தாங்கி வளரும் தன்மையுடையது இம்மரம். ஆனாலும் கரிசல் மண் இதற்கு மிகவும் ஏற்றது. மிக வேகமாக வளரும் தன்மையுடையது. இது 6 முதல் 9 மீட்டர் உயரம் வரை வளரும். இதில் சாலை அகத்தி, சிற்றகத்தி, சீமை அகத்தி என பல வகைகள் உள்ளன. பொதுவாக அகத்தி வெள்ளை நிறத்தில் பூக்கும். சிகப்பு நிறத்தில் பூக்கும் அகத்தி சிவப்பகத்தி என அழைக்கப்படுகிறது. இதன் இலைகள் வாய்ப்புண், தொண்டைப்புண் மற்றும் குடல்புண்களை ஆற்றுகிறது. மேலும் பித்தம், மலச்சிக்கல் போன்றவற்றை சரி செய்யும். இதை தோட்டங்களில் பயிராக வளர்க்கின்றனர். விதைத்த 1 வருடத்தில் மக்கச்சூல் கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் 33% கச்சா புரதம் உள்ளது. வேறு நோய்களுக்கு மருந்து சாப்பிடும் போது அகத்தி கீரையை சாப்பிடக்கூடாது என்பார்கள். காரணம், அகத்தி மருந்தின் தன்மையை குறைத்துவிடும். இம்மரத்தின் பட்டையில் இருந்து நார் தயாரிக்கப்படுகிறது. இதன் பட்டையில் இருந்து பெறப்படும் சாறு டானின் தயாரிக்க தொழிற்சாலைகளுக்கு பயன்படுகிறது. அகத்தி இலையை ஆட்டுகள் விரும்பி உண்கின்றன.